சுரேகா சார் வணக்கம் வணக்கம் நம்ம ஒரு மூணு நாலு எபிசோடு முன்னாடி ஜொமேட்டோ பத்தி பேசியிருந்தோம் இல்லையா ஷேர் மார்க்கெட் போய் ஐபிஓ போய் இந்தியாவே ட்ரெண்ட் ஆச்சு பார்க் கேபிட்டல் ராம்கே இருக்கும்போது பேசியிருந்தாங்க அப்படியே அவர் சொன்னாரு அது டிஸ்கஸ் பண்ண கூட அவங்க கொண்டு போயிட்டான் இப்ப ஃபர்ஸ்ட் அடி அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஃபவுண்டர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண கோ ஃபவுண்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டார் கௌரவ் குப்தா அது ஒரு கோ கோவுண்டர் ரிசைன் பண்றாரு இது வந்து அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சுக்கே சொல்லலாம் ஷேர் மார்க்கெட்ல யாருக்குமே ஓபனா அனௌன்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் எப்படியோ நியூஸ் தெரிஞ்சு எல்லாரும் இப்போ கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க அது அவருடைய இது வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன ஏன்னா நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் இருப்பீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனால் என்ன ஆக்சுவலாக என்னன்னா ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறதான் தோட இன்னொன்று யோசிச்சு பார்த்தா இப்போ நம்ம வந்து ஒரு ரிலையன்ஸ்லையோ ஒரு இதுலையோ போய் பொருள் வாங்குறோம் வச்சுங்களேன் அந்த பொருள் வாங்குனா நம்மளுடைய லாபம் நம்ம அவங்க அவங்களுக்கு லாபம் கம்பெனிக்கு போயிடுது ஆனா அதே லாபம் நமக்கு வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றதா ஷேர் மார்க்கெட் இப்போ ஷேர் மார்க்கெட் பத்தி எவ்ளோ ஐடியா இல்ல அத பத்தி இந்த ஜொமேட்டோ பத்தி நான் நிறைய டீடைல் சொல்றேன் எஃப்சோடு குள்ள ஓகே நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பர்சனா ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறவங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண என்ன பண்ணணும் ஏன்னா திடீர் பணக்கார ஆகணும் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்துல பெரிய பணக்கார தான் ஒரே வழி நான் நினைக்கிறேன் பை ரொம்ப நான் வந்து உங்களுக்கான சின்ன ஒரு முக்கியமான பதில் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா இந்த திடீர் ஷேர் கான்செப்டே கிடையாது நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் அந்த பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க ஒரு அடிஷனல் இன்கமாக ரொம்ப அழகாக பொறுமையா விளையாட முடியும் இப்போ

கீழே விழுகிறதும் நடக்கும் இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க மாதம் இருபதாயிரம் ரூபாய் பண்ணுறாங்க அவங்க எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரிஸ்க் இருக்கிற ரெடி நிறைய சைட்ஸ் இருக்குது தனிப்பட்ட முறையில் சைட்ஸை ப்ரொமோட் பண்ணுறோம்னு இல்லை பட் எனிவே நிறைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஜெரோ தான் ஒன்று இருக்குது ஷேர் கான் ஒன்று இருக்குது ஃபைவ் பேஸ் இருக்குது நிறைய ஒன்று இருக்குது அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெரோ ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றாங்க ஒருத்தர் ஒன்று பயன்படுத்தி நீங்கள் சொல்லி தான் நானும் ஜெரோ தான் டாட் காமில் ஓப்பன் பண்ணேன் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அப்போ வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு டிப்ஸ் கொடுங்க இப்போ என்னன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க உள்ளே போய் முதல்ல வேடிக்கை பார்க்கணும் ரெண்டாயிரம் உடனே நான் போட்டுட்டேன் அப்படிலாம் போட முடியாது இன்னொன்று முதல்ல வேடிக்கை பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய இப்போ யூடியூப் சேனல்ஸ் வேறு வந்துருச்சு இதில் போடலாம் இதில் போடக்கூடாதுன்னு ஒரு மாதம் கையில் காசை வச்சுட்டு ஒரு ரேஸில் போய் குதிரை ரேஸில் போய் எப்படி விளையாட விளையாடிட்டு இருந்தாங்களோ அந்த காலத்தில் அந்த மாதிரி இப்படின்னு நின்று வேடிக்கை பார்க்கணும் அந்த குதிரை ஒழுங்காக ஓடிட்டு இருக்கு ரொம்ப நாளாக ஒரே மாதிரி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கொண்டு போய் போடலாம் ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸில் ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஒரு ஷேர் இந்த விலையில் ரெண்டு ஷேர் ஐயாயிரம் ரூபா ஒரு போட்டு அவர் போட்டிருந்தாருன்னா இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட ஆரம்பிக்கணும் இதில் வந்து மூணு விதமான ஷேர் இருக்கு ஒன்று ஸ்மால்

ஐம்பதாயிரம் ரூபாய் ஷேர்லாம் இருக்குது ஐம்பதாயிரம் ரூபாய் இருபத்தி ரூபாய் ஷேர்லாம் போகுதுன்னா எம்ஆர்எஃப்லாம் இருபதாயிரம் ரூபாய் வரும் அப்போ அந்த மாதிரிலாம் ஷேர்லாம் போகுதுன்னா அந்த மாதிரி ஷேர்ல எண்பதாயிரம் ரூபாய்க்குலாம் ஷேர் இருக்குது ஸோ அதெல்லாம் வாங்குறவங்களும் வாங்க முடியும் அது லார்ஜ் கேப்னு பேர் ஏன்னா அதில் என்ன ஆகும்னா வாலட்டிலிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்கும் எண்பதாயிரம் ரூபாய் ஷேர் ஒரு பர்சன்ட் ஏறினா எத்தனை பர்சன்ட் எத்தனை ரூபா எண்ணூறுபா ஒரு நாள்ல எண்ணூறு ரூபாய் கூடும் குறையும் சோ அதுக்கு நம்ம தயாரா இருக்கோம்னா நம்ம அது விளையாடலாம் இல்லை செவி ரொம்ப நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கான் இப்போ எப்படின்னா ஒரு அமௌண்ட்டை நீங்க அந்த பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க மூணு மாசமா ஆப்ரேட்டே பண்ணலன்னா அந்த ஜெரோதாக்கு அக்கௌண்ட்ட பணத்தை மாத்திருக்கீங்க அது திருப்பி மறுபடியும் பேங்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துரும் வந்துரும் உங்க காசு நீ அப்பா நீ விளையாடலை விளையாடல இப்ப விளையாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு தடவை வாங்கி வச்சிக்கிறீங்கன்னா வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வித்தீங்கன்னா ஒரு சார்ஜும் கிடையாது நீங்க வாங்கிட்டு இன்னைக்கே விக்கிறீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்றான் அப்ப நம்ம என்ன தப்பு பண்ணணும் இருபது ரூபா லாபத்துக்கு இருபது ரூபாய் விட்ற கூட ஒரு பொருள் விற்கிறீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்க விற்கிறீங்க இதுல என்ன முக்கியமான விஷயம்னா இந்த ட்ரெண்டை கவனிக்கணும் நம்ம இப்போ வந்து எஃப்எம்சிஜி மார்க்கெட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ஐடிசின்ற ஒரு கம்பெனி வந்து பெருசா வந்து எஃப் எம்சிஜி மார்க்கெட்ல இருந்தாங்க சிகரெட் விற்றாங்க அப்புறம் வந்து எஃப்எம்சிஜி எம்சிஜி வந்தாங்க ஹோட்டல்ஸ் நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட ஷேர் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தது அப்படி மெதுவாக இருநூறுபா இந்த இருநூத்தி பதினாறு ரூபாய் இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் ரொம்ப நாளா இருந்தது இப்ப திடீர்னு போன வாரம் ஏற ஆரம்பிச்சு இப்ப ஏற ஆரம்பிச்சோம்னா உடனே அது வரைக்கும் காத்திருந்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா இப்ப புதுசா மார்க்கெட்டுக்கு வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இன்னைக்கு இதே வந்தாருச்சுங்களா அவருக்கு வந்து இருநூத்தி ரூபாய் இருக்கு அப்ப இதுல போடுவோம் அப்படின்னு போடுவாங்க இப்ப நீங்க நிறைய ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தீங்க நான் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நான் சொல்லலாம்னு இருக்கேன் அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் ஓகே ஒரு எலிட் பீப்புள் எச் அவங்க வந்து ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா வந்து அது வந்து உடனே ஒன் இயர்ல எடுக்க முடியாது மினிமம் மூணு வருஷம் வெயிட் பண்ணாங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் டு அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு மூணு வருஷத்துல வந்து அஞ்சு லட்சம் வந்து ஐம்பது லட்சம் ஆகலாம் பதினஞ்சு லட்சம் ஆகலாம் இருபது லட்சம் ஆகலாம் ஜீரோ கூட ஆகலாம் அதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து க்ரோ ஆகும் போது இவங்களும் க்ரோ ஆவாங்க நான் வந்து என்னோட எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா ஒரு ஆறு மாசத்துல வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து நூற்றி ஐம்பது பர்சன்ட் ரிட்டர்ன் வந்திருக்கு இது என்னென்னா வந்து சென்னை ஏஞ்சல்ஸ் நான் இன்வெஸ்டாக இருக்கிறனால வந்து டாச்சேனு ஒரு கம்பெனி ஒரு சிங்கப்பூர் கம்பெனி வந்து இது அக்வேர் பண்ணிடுச்சு இது ஆறு மாதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அடிச்சது லக்கு ஸோ அந்த மாதிரி ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி திடீர் லக்கெல்லாம் கூட அடிக்கும் ஆனால் அது நல்ல டெக்னாலஜி க்ரோயிங் டெக்னாலஜி க்ரோயிங் கம்பெனியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ வந்து என்னென்னா இப்போ கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இந்த பக்கம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மிடில் கிளாஸாக ஒரு ஆள் வந்து பய பயம் இருக்குது ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஏன் பயம் இருக்குது அப்படின்னா ஆசை பேராசை எப்படின்னா இன்னைக்கு போட்டால் நாளைக்கே வந்துடணும் ஆனால் உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட்டில் காத்திருத்தல் தான் பலம்ங்கிறதுக்கு நானே நிறைய நானே எனக்கு நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் வந்துட்டேன் ஆனால் இடையில நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன் இடையில எப்படி லாஸ் பண்ணிருக்கேன்னா பயத்தில் பேனிக்கில் வெளியில் வந்திருக்கேன் ஆரம்ப காலகட்டத்தில் பேனிக் ஆகும் எப்படி ஆகும்னா ஒரு பத்து ரூபா குறைஞ்சோன்னா ஐயோ இன்னும் குறைஞ்சிருமோன்னு நினச்சிட்டு வெளியில் வருவோம் ஐம்பது ரூபா குறையும் ஐம்பது ரூபாய் அப்பா அப்ப நிம்மதி தான் நினைப்பான் ஏறி நூறு ரூபாய் போகும் ஏன் எஸ்பிஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்பிஐ வந்து இரநூத்தி பதிமூணு ரூபாய்க்கு வாங்கினேன் இரநூத்தி பதிமூணு ரூபாய்க்கு வாங்கின உடனே எனக்கு வந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் அது வாங்கின உடனே கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது இருநூத்தும்போது சந்தோஷம் ஆயிடுச்சு எழுபது ரூபாய் லாபம் ஆயிரம் ஷேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விட்டுட்டு எழுபதாயிரம் ரூபாய் லாபத்துல வெளியில வந்துட்டு மறுபடியும் நீ இறங்குது இறங்கும்போது இருநூத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய்க்கு ஒரு தடவை வாங்குறேன் கீழே போயிடுச்சு நூற்றி எம்பது ரூபாய்க்கு போயிடுச்சு நூத்தி ரூபாய்க்கு போன பயந்து போய் மறுபடியும் ஒரு நாற்பதாயிரம் ரூபா லாஸ்ட்ல வெளியில வந்துட்டேன் மறுபடியும் உள்ள போனேன் அப்புறம் தான் ஒரு ஸ்டெபிலிட்டி பத்தி ஞாபகம் வந்து ஆக படிக்க ஆரம்பிச்சோம் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம் ஆக ஸ்டெபிலிட்டி ஸ்டெபிலைஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிங்கன்னா இன்னைக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு நல்ல தொகையா கண்ணுல பார்க்க முடியுது அடையா பெரிய தொகை இன்னொரு கேள்வி சந்தேகம் இருக்கு நான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருக்கு அது அது ஒரு ஸ்டோரி நான் சொல்றேன் என்ன பண்ணாரு நான் வந்து மாஃபால ஒர்க் பண்ணிருக்கும் போது ஒருத்தர் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் தரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் மார்க்கெட் ஒன்றும் தெரியாது ஒரு லட்ச ரூபாய் கேட்டாங்க ஒரு லட்சம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டேன் இது ஏதோ இன்ட்ரா ட்ரேடிங்கோ ஏதோ ஒரு மாடல் ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு இவ்வளவு மினிமம் வரும்னு சொன்னாங்க சரி நம்ம வந்து பேராசைப்பட்டு ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்புறம் அந்த வரல அவன் வந்து ஏதோ லாஸ் ஆயிடுச்சு டெக்னிக்கலா ஏதோ சொன்னான் ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் அவன் கடையை மட்டும் போட்டான் ஸோ இந்த இடத்துல ரொம்ப இது இது அவாய்ட் பண்ணுறது கரெக்ட் இது ரொம்ப விழிப்புணர்வு நிறைய இந்த மாதிரி உங்களுக்காக நான் விளையாடுறேன்னு வர்றாள் நம்பாதீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்காக அவங்க லாஸ் ஏத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு லாபம் தருகிறேன் என்று ஏமாற்றுவார்கள் லாபம் உண்மையில் சில லாபம் வரும் ஆனா அந்த லாபம் தான் உண்மை நம்ம நம்ப முடியாது என்ன நடக்குதுன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்கேமே நடந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிக்க வேண்டியது அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்காக நான் வந்து மந்த்லி பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் நான் தந்துடுறேன் அப்படிங்க வேண்டியது அப்போ வருஷத்தில் நூறு பர்சன்ட் ப்ராஃபிட் தராங்க வேண்டியது ஒரு ஆவரேஜாக எப்படி விளையாடினாலும் அந்த மாதிரி ரொம்ப கண்கொத்தி பாம்பாக விளையாடினாலும் அப்படி கவனித்து கொண்டு வரது கஷ்டம் ஆனா அவங்களோட ரொட்டேஷன் சிஸ்டம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு லட்ச ரூபா கொடுக்குறீங்க வச்சுங்களா உங்களுக்கு நான் மாசம் பத்தாயிரம் ரூபா தரேன் கமிட் பண்ணிடுறேன் ஆனா இந்த மாசமே பத்து பேர் ஒரு லட்ச ரூபா போட்டுருவோம் ஸோ எனக்கு லட்சம் வந்துச்சு வந்துருச்சு அப்ப அதுல உங்களுக்கு ஆளுக்கு பத்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறது பெரிய மேட்டர்ல இப்ப ரெண்டு ரூபா பத்தாயிரம் ரூபா கொடுத்தோம் நீங்க என்ன செய்வீங்க அடையே அப்ப சூப்பரா கொடுக்குறான்னு சொல்லி இன்னும் இருபது ரெண்டு லட்ச ரூபா கொண்டு போட்டுவிங்க ஸோ என்னோட கேபிட்டல் ரொம்ப ஹெவியா இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பஸ்ட் தான் நமக்கு தெரியும் ரிட்டன் வரல அப்ப கூட மனசை எப்படி ஏமாந்ததை சாமந்தப்படுத்திக்குவீங்கன்னா மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் வீதம் ஒரு வருஷம் வந்துருச்சு ஒரு லட்சம் ரூபா நம்ம காசு வந்துருச்சு அப்படின்னு நினைப்போம் ஆனா யாரோ ஒருத்தர் மாட்டிருப்பாங்க

ஸ்மால் கேஸ்னு சொன்னீங்கன்னா உங்கள பதினோராயிரத்தி ஐநூறு பணம் கட்ட சொல்லலாம் யாரு ஜெரோதாவே அவனே என்ன செஞ்சிருவா உங்களுக்கு எவ்ளோ எவ்வளவு ஷேர் நான் இதுல வாங்கிருக்கேன்னு உங்களுக்கு காட்டிடுவான் அவரே சொல்லுவாரு ஓகே கம்ப்ளீட்லி அபீஷியல் பிகாஸ் ஸ்மால் கேஸ் நீங்க தான் சூஸ் பண்ணுவீங்க பேங்க்னு பேங்க் மொத்தமா பேங்க் நல்லா போய்ட்டு பேங்க் இடிங்கன்னா எஸ்பிஐ ல பத்து ஷேரு இதுல அஞ்சு ஷேர் இதுல ரெண்டு ஷேர்னா எது ஏறி இறங்கினாலும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் ஓகே விஷயம் நிறைய சொல்லிருக்கீங்க ஒன்னு வந்து உங்க அக்கௌண்ட்டை ஒன்னொருகிட்ட கொடுக்காதீங்க நீ வந்து பணம் போடு நான் வந்து ஒண்ணு ரெண்டு மடம் ஆக்குறேன் மூணு மடங்கு ஆக்குறேன் சொல்றவங்க நம்பாதீங்கன்றீங்க அல்ல அது நம்பாதீங்கன்னா என்ன பிரச்சனைன்னா அவங்க உண்மையிலேயே நிறைய காட்டுவாங்க ஆனா லாஸுக்கு தயாராயிட்டு நீங்க போலாம் போகலாம் அதுதான் அது ரிஸ்க் அது வந்தால் லாபம் வரும் இல்லன்னா வந்து நஷ்டம் வரும் நீங்க அது வந்து நாளைக்கு வந்து ஃபைட் பண்ணி வாங்க முடியாது அதுல அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா நீங்க போடுற காசு அவங்க ரெண்டு டைப்ல இருக்காங்க ஒண்ணு வந்து உங்க காசை வந்து அப்படியே தூக்கிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது எப்படி போவாங்க அவங்க

பட் அவர் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாரு இது ஒரு செம மேட்டர் என்னன்னா இதுல நமக்கு வந்து நேரடியாக நடக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் என்னன்னா ஏதோ ஒரு கம்பெனி இருக்கா அந்த கம்பெனியோட ட்ரேட்ல வந்து பிரைஸ் வருது அந்த பிரைஸ்க்கு வாங்குறோம் விற்கிறோம் இவ்வளவுதான் தெரியும் ஆனா பின்னாடி பேங்க்ல ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா பேங்க் வந்து ஆர்பிஐக்கு பணத்தை டெபாசிட் பண்ணணும் அதுல வந்து சில ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க பணத்தை வந்து இந்த செக்கா பேங்கர் செக்கா கொடுப்பாங்க அந்த செக்க நீங்க எங்க வேணாலும் மாத்திக்கலாம் உங்களுக்கு ஒரு ஃபோர் டேஸ் இல்ல ஃபைவ் டேஸ் டைம் இருக்கும் ஆர்பிஐல போய் டெபாசிட் பண்றது இந்த அஞ்சு நாள் கேப்ல தலைவர் விளையாடிட்டாரு அது தப்பா என்ன அது

தோணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொபைல் கம்பெனி இருக்கு இந்த மொபைல் கம்பெனியோட ஷேர் பிரைஸை அவரே பல ஆயிரம் ரூபாய் கூட கொடுத்துவாங்க வாங்கணும்னு மக்கள் என்ன நினைப்பாங்க அப்போ இது விலை ஏறுது ஏன்னா ஹர்ஷத் மேதாவே வாங்கிட்டாரு அப்படின்னு அஞ்சு ரூபா பொருளை ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டார் அடுத்த நாள் காலையில் அது எழுபது ரூபாய்க்கு வித்துட்டு வெளியில் வந்துட்டார் ஆனால் ஒரிஜினல் பிரைஸ் அஞ்சு ரூபாய் தான் ஓகே ஸோ அது மக்களை வந்து ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணி இவரே ஒரு பில் பண்ணி இவர் தான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குனது இவர்தான் தான் ரூபாய்க்கு வித்தது அப்ப என்ன ஆயிடுது இவருக்கு எழுபது ரூபாய்க்கு ஆனால் ப்ராஃபிட் கிடச்சிருது மறுபடியும் இது அஞ்சு ரூபாய்க்கு வந்துருது அந்த இம்பாக்டில் அது நாலு ரூபாய்க்கு கூட போயிடும் ஆனால் மக்களை சம்பாதிச்சாங்கல்ல அதனால யார் இப்போ நீ ஐம்பது ரூபாய்க்கு வேணா சம்பாதிச்சிருப்பான்

சம்பாதிக்கட்டும் இல்ல இன்னும் இந்த ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வரேன் அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள்ல ஷேர் மார்க்கெட்டை விளையாடுறவங்க அறுபது சதவீதத்துக்கு மேல நம்ம ஊர்ல அது வந்து பத்து பர்சன்ட் கூட விளையாடலாம் ஏன்னா அவேர்னஸ் நிறைய இல்ல நினைக்கிறேன் ஷேர் மார்க்கெட்டானவே ஏதோ பெரிய கேம்ப்லிங் நீங்க சொன்ன தான் நானே வந்து ஜீரோ அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் அது ஏதோ போயிட்டு இருக்கு ஸோ நிறைய பேர் அதை பார்த்துட்டு ஷேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நிறைய மிடில் கிளாஸ் விளையாட முதல்ல என்னன்னா ஒரு வருஷம் காத்திருத்தல் வேடிக்கை பார்க்கணும் வேடிக்கை பார்த்துட்டு அஞ்சு பத்துன்னு போட ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம கமெண்ட்ஸ்ல பார்த்தேன் நான் என்ன டிட் எல்லாம் இப்போ சொல்றது இல்லாமல் கேட்டிருக்காங்க ஏதாவது டிட்மிட்ஸ் வழக்கமா இருந்தால் சொல்லுங்க இங்கே நிறைய நிறுவனங்கள் இருக்குது இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நிறைய நிறுவனங்கள் இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ண தயாராகிறாங்க முக்கியமா வந்து இன்னைக்கு லித்தியம் பேட்டரி இருக்கு இல்லையா லித்தியம் பேட்டரிய வந்து ஆக போகுது ஆனால் லித்தியம் நமக்கு வந்து இங்கே கிடையாது கிடையாது அதனால இந்தியாவில் சீனாவை தான் நம்பி இருந்தது உலகமே ஆனால் இந்தியாவையே நம்ப துவங்கி இருக்கிறது அதில் ஒரு பெரிய ஆஸ்திரேலியன் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து லித்தியம் ஃபேக்ட்ரி போட போகிறாங்க லித்தியம் வந்து கார் கூட யூஸ் பண்ணலாம் பைக்கு கார் எல்லாத்துக்கும் லித்தியம் பேட்டரி தான் வரப்போகுது நம்ம அந்த மாதிரி ஒரு குவாட்ஸ் வாட்சில் பண்ணுவோம் அதான் லித்தியம் பேட்டரி அந்த பேட்டரியோட பெரிய பேட்டரி சைஸை தான் டெஸ்ட்லாம் காரில் பயன்படுத்துகிறாங்க அந்த பேட்டரி தான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓகே அடிச்சுக்க தேவையில்லை நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு மன்னர் அப்படிங்கிற பேரில் அடிப்படையாக கொண்ட ஒரு பேட்டரி வந்து கம்பெனி வந்து லித்தியம் பேட்டரியோட ஆஸ்திரேலியன் கம்பெனியோட சைன் பண்ணுறாங்க ஓகே யார் அந்த மன்னர் நம்ம ஆடியன்ஸ் சிசியை கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அவத்தார் லைவ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ